புதுகி தொலைக்காட்சியின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்கள் அரவிந்த் குமார் கொரோனா பெருந்தொற்று பங்கடை துவங்கி பங்குச்சந்தை வரை அனைத்தையும் முடக்கியுள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி தற்போது வரை நாடு முழுவதும் கடுமையான ஊரடங்கு கொரோனா பெருந்தொற்றுக்காக பின்பற்றப்படுகிறது சிறு குறு தொழில்கள் துவங்கி பெருந்தொழில்கள் வரை நடைபெறாமல் போனால் ஒரு நாட்டின் பொருளாதாரம் எத்தகைய பாதிப்பில் எதிர்கொள்ளும் என்பது நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை அத்தகைய தொழில்துறை மீட்டெடுப்பதற்கான மீண்டும் துவங்குவதற்கான வழிவகைகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்து வருகின்றன தொழில்துறையின் எதிர்பார்ப்புகள் என்ன கொரோனா தொற்றுக்கு பிறகு தொழில்துறை எந்த மாதிரியான சவால்களை சந்திக்க இருக்கிறது என்பதுதான் இன்றைய நமது பேசுபொருள் இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக தென்னிந்திய தொழில் மற்றும் வர்த்தக கூட்டமைப்பை சேர்ந்த திரு ரகுசங்கர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் வங்கடேஷ் இருவரும் வருகை தந்துள்ளனர் அவர்கள் இருவரையும் வரவேற்போம் வணக்கம் வணக்கம் சார் ரகுசங்கர் உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து தொழிற்சாலைகளும் இயங்காமல் இருந்துவிட்டு திடீரென்று ஒரு தொழிற்சாலை இயங்கும் பட்சத்தில் அது எத்தகைய ஒரு வண்டியே நம்ம வந்துட்டு பத்து நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு திருப்பியை ஸ்டார்ட் பண்ணால் அதை மக்கர் பண்ணது இத்தனை பெரிய நாடு இவ்வளோ பெரிய தொழில் அமைப்பு இது எத்தகைய சவால்களை சந்திக்கப் போகிறது இது உண்மையிலேயே ஒரு பெரிய சவால்தாங்க ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஒரு அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா உயிர் முக்கியமாக இல்லை தொழில் முக்கியமாக அப்படின்றத எவ்வளோ பெரிய கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த இந்த நடவடிக்கை முடிஞ்சு திருப்பியும் இந்த பிஸ்னஸும் எக்கனாமியும் ரிவைவ் ஆகணும் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அந்த சின்ன இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரி பெருசாக ஆக இந்த சேலஞ்ச் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர குறைய போறதில்லை ஏன்னா அந்த மிஷினரிலாம் ரன் ஆகிட்டுருக்காது திருப்பி அந்த மிஷினெலாம் ரன் பண்ண ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இமீடியட்டாக ஸ்பேர்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அதனால வந்து இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகிறது அதனால தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு அரசாங்கம் ஃபேஸ்ட்டு மேனர் ஃபேஸ்டாக இந்த இண்டஸ்ட்ரி முதல்ல ஆரம்பிக்கலாம் முதல்ல வந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு பர்சன்ட் வச்சு ஆரம்பிக்கலாம் இல்லை ஐம்பது பர்சன்டே வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பிளான் கொடுக்கறதுக்கு காரணமே சடனாக நீங்கள் மொத்தத்தையும் ஆரம்பிக்கணும்னு நினச்சா முடியாது ஒரு ஒரு ஃபேஸாக தான் ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான் இப்போது அரசாங்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருமே என்ன எதிர்பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இண்டஸ்ட்ரி வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம் ஆனால் அது அன்பார்ச்சுனேட் நீங்களே அதுக்கு பதிலும் சொல்லிட்டீங்க முன்னாடியே உயிர் முக்கியமாக தொழில்துறை முக்கியமானப்ப அந்தற்கான அளவுகளில் மே மூன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டில் இந்த ஊரடங்கு தொடருன்றது மாநில முதலமைச்சருடைய அறிவிப்பாக இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி வெங்கடேஸ்வர் தொடர்ச்சியாக பொருளாதாரம் சார்ந்து கட்டுரைகள் நீங்கள் எழுதிட்டு வந்துட்டு இருக்கீங்க சமீபத்தில் கூட இந்த கொரோனா காலத்திலையும் அதை பற்றி விரிவாக எழுதிட்டு வரீங்க நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறோம்னா நாம் எத்தகைய சவால்களை எதிர்கொள்ள போகிறோம் இந்த தொழில்துறை கொரோனாவுக்கு பிறகு எப்படி வந்து கீமு கீபின்னு சொல்கிறோமோ அது மாதிரி இனிமேல் கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் அப்படின்னு நம்ம வந்து காலகட்டத்தையே நம்ம வந்து பிரிச்சுக்கணும் இனிமே கொண்டு ஒரு பழைய ஒரு வாழ்க்கை முறை பழைய ஒரு ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு தொழிலை செய்யக்கூடிய முறை இது எல்லாமே இனிமேல் இருக்க போகிறது கிடையாது அது வந்து நம்ம எல்லாமே எல்லாத்தையும் கும்பல் கும்பலாக நம்ம வந்து தொழிற்சாலைகளாகட்டும் வணிக வளாகங்களாகட்டும் எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு குழுவாக ஒரு கும்பலாக சேரக்கூடிய இடமாகத்தான் நம்ம பார்த்து எப்போவுமே அமைப்புகளை உருவாக்கி கொண்டிருந்தோம் ஆனால் இனிமே கொண்டு அதற்கான இடம் கிடையாது நிச்சயமாக தனி மனித இடைவெளி என்பது தான் அடிப்படையான ஒன்று இந்த கொரோனாவுக்கான ஒரு மாற்று மருந்து கிடைக்கும் வரை அது கண்டுபிடிக்கப்படும் வரை நமக்கு இந்த அச்சம் நிலவத்தான் போகிறது அப்போ அதுதான் மொத்த ஒரு வியாபாரத்தையும் மொத்த வணிகத்தையும் மொத்த சர்வதேச உறவுகளையுமே இப்ப வந்து நிர்ணயிக்க போகக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்போ நம்ம தொழில் வர்த்தகம் எல்லாவற்றிலும் இன்னும் பழைய மாதிரி நம்ம இனிமேல் யோசிக்க கூடாது அப்போ என்ன தொழில்கள் என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் குறிப்பாக தனி மனித இடைவெளியும் சுகாதாரத்தையும் எப்படி பேணுவது அந்த பேணுவதன் மூலமாக எப்படி மீண்டும் நம்முடைய பழைய உற்பத்தி நிலைக்கு

அவர் கேட்ட மாதிரி அந்த நின்னு போன என்ஜினை எப்படி திருப்பி ஆரம்பிக்க போறீங்க நின்று போன வண்டியை எப்படி திருப்பி ஆரம்பிக்க போறீங்கன்னு கேட்குறீங்களா அதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி இதுக்கு நாம மட்டும் இல்லை உலக நாடுகள் நிறைய இதுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறாங்க உலக நாடுகளில் நேரடியாக ஒரு உதாரணம் இப்போ டென்மார்க் என்ற நாடு வந்து மிக அற்புதமான ஒரு வேலையை செய்திருக்கிறது என்ன அது அந்த நாட்டினுடைய அந்த நாடு அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை ஒரு பக்கம் கூப்பிட்டுருக்கு இருக்கு அங்கே நாட்கள் தொழிற்சங்கங்களை ஒரு பக்கம் கூப்பிட்டுருக்கு முத்தரப்பு முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்ன அடிப்படையில் சொல்றாங்க இந்த மூணு மாசத்துக்கு நீங்க சம்பளம் கொடுக்காம இருந்துடாதீங்க அவங்க அத்தனை பேரும் வாழ்வாதார

அப்படின்னு சொல்லுது இத இந்த ஊதிய மானியங்கிறது நீங்க ஆச்சரியப்படுவீங்க டென்மார்க் எழுபத்தஞ்சு சதவீதம் இங்கிலாந்து யூகே வந்து எண்பது சதவீதம் நெதர்லாந்து வந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் கூட அந்த நாடு அரசுகள் வந்து பணம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்னன்னா இது மீட்பதற்கான முதல் நிலையில மீட்பதற்கான முதல் வழிமுறை இது ஓகே இதே உதாரணத்தை கொண்டு கேட்பதற்கு முன்னாடி இன்னொன்று கேட்க விரும்புறேன் தென்னிந்திய தொழில் மற்றும் வர்த்தக கூட்டமை சார்பா நீங்க தொழில்துறையை என்னென்ன கோரிக்கைகள் நீங்கள் மத்தியமான அரசு கொடுத்துருக்கீங்க அதில் எதெல்லாம் நடைமுறைக்கு வர இருக்குன்ற தகவலை கொஞ்சம் நாங்கள் ஒரு 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 இது ஆரம்பிச்சதுலேருந்தே மாற்றி மாற்றி நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெப்ரஸண்டேஷன் கொடுத்துட்டே இருக்கோம் அதில் முக்கியமான சிலப்பா முக்கியமான சிலருந்து நாங்கள் வந்து முதல்ல வந்து அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ்டாக கொடுத்தோம் அதுக்கப்புறமா வந்து ஃபார்மசூட்டிக்கல் ஃபோக்கஸ்டாக கொடுத்தோம் அப்புறம் எம்எஸ்எம்இ ஃபோக்கஸ்டாக கொடுத்தோம் அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரி ஜென்ரல் ரிவைவலுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கொடுத்தோம் அக்ரிகல்ச்சருக்கு நாங்கள் என்னெல்லாம் ப்ரப்போசல் கொடுத்தோம்னா அந்தந்த டிவிஷன் அந்தந்த ஜோனில் ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு சொல்லிட்டு ஷட்டிலிங்காக தனியாக இவ்வளோ வேகன் அப்படின்னு ஒரு ஒரு இந்தியா ஃபுல்லாக இது தமிழ்நாடு மட்ராஸு சென்னை அப்படின்னாமலே பேசலை அந்த மாதிரி அலோகேட் பண்ணிடணும் இதை வந்து அந்த அக்ரிகல்ச்சர் அந்த இதுலேருந்து கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இது கொண்டு தான் யூஸ் உதாரணமாக வெங்காயம் ஒரு மாநிலத்தை ஒரு மாநிலத்தை வர வேண்டியிருக்கு அந்தந்த மாதிரி கன்சாலிடேஷன் பண்ணி கொண்டு வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அதை பேக்கிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக டூ சைட்லேருந்து ரா மெட்டீரியல் வரணும் இந்த தானியம்லாம் வரணும் விளைச்சல் விளைச்சல்லாம் அதை பேக் பண்ணி அனுப்புறது ஒன்று ரெண்டாவது என்ன சொன்னோம்னா இது வந்து ரயில் வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது ரோட்லேருந்து கொண்டு வந்து தான் ரயில் ஏற்ற முடியும் அதனால தனியார் துளை ரன் பண்ணுற அந்த வாகனத்தெல்லாம் கூட ஒரு பத்து பர்சென்ட்டோ இருபது பர்சென்ட்டோ கவர்மெண்ட் எடுத்துக்கணும்னு நீங்கள் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரொவிஷனை இருக்குது எடுத்துக்கலாம்னு மூணாவது என்ன சொன்னோன்னா கோஸ்டல் ரோ வாட்ரு வேஸ்லையும் இருக்குது அவங்கக்கிட்டேருந்து தினியார்கிட்டேருந்து இந்த கப்பலெல்லாம் வந்து வாங்கிட்டு கப்பலையும் வாங்கி விளைச்சல் ஒரு சைடு இருக்குது இன்னொரு சைடு அது போய் ரீச் ஆகாமல் இருக்குது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முதல் இதை பற்றி இந்த சங்கிலையை பற்றி பேசுறீங்க ஆமாம் இது ரெண்டுத்தையும் எப்படி மீட் பண்ணாலும் முதல் முதல்ல நாங்கள் சஜஷன் கொடுத்தது இதுதான் ரெண்டாவது வந்து இதே மாதிரி மெடிசன் மெடிசனுக்கெல்லாம் வந்து பெரிய வண்டி தேவைப்படாது சின்ன வண்டி தேவைப்படும் அதனால் இந்த மாதிரி சின்ன வண்டியெல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட்டே எடுத்துக்கணும் இப்போதைக்கு இதை தனியார்கிட்ட ஒடுத்து வச்சிருக்கீங்க அதை பண்ணாதீங்க கவர்மெண்ட்டே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு பே பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷனே இருக்குது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் மூணாவது என்ன சொல்லியிருக்கோம்னா எம்எஸ்எம்இக்கு சார் சொன்ன மாதிரி அந்த அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த மாதிரி மானியம் கொடுக்கணும் சப்போர்ட் பண்ணணும் பேங்க் லோன் எல்லாம் ஈஸியாக கொடுக்கணும் அந்த மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்டு இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கணும் இந்த மாதிரிலாம் சஜஷன் கொடுத்துருக்கோம் அதை வந்து இப்போதைக்கு அவங்க எந்த அளவுக்கு ஏற்றுக்க போகிறாங்க எந்த அளவுக்கு நிராகரிக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் கவர்மெண்ட் வந்து ரொம்ப தீவிரமாக இதை பற்றி யோசனை இருக்காங்கன்னு ஒன்றி நாங்கள் கேள்விப்பட்டோம் நாங்கள் இன்னொரு நாங்கள் இப்போது சார் சொன்ன மாதிரி நம்மளோட திங்கிங் மாறணும் இந்த இதுக்கு அப்புறமா இப்போ நாங்கள் எண்களோட தொழில் எடுத்துனீங்கன்னா நாங்கள் வந்து லாஜிஸ்டிக்ஸில் இருக்கிறதுனால கஸ்டம்ஸு போர்ட் இந்த மாதிரிலாம் தோறமுகத்திலிருந்து சரக்குங்க வந்து வந்து இது பண்றோம் இப்போ கஸ்டம்ஸ்ல இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆள் கஸ்டம்ஸக்கே போகாம வீட்டில இருந்தே தன்னோட எல்லா டாக்குமெண்டேஷனையும் டிஜிட்டல்லே பண்ணலாம் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க சோ இது வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒன்று விஷயம் சென்னை கஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வீட்ல உட்காந்தே இங்கேருந்து டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணிவிட்டு டியூட்டியை கட்டிட்டு ஃபிசிக்கலாக ஒரு லாரி போனோம் நான் கூட போனால் அதுக்கும் எலக்ட்ரானிக்காக அந்த கேட் பாஸை கொடுக்குற லெவலுக்கு டெவலப் பண்ணிவிட்டாங்க இது வந்து கஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் அது பாராட்ட வேண்டிய ஒரு அம்சம் ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறதுன்னு சொன்னிங்கன்னா இந்த அவர் சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் ஆன் எக்ஸிஸ்டன் ஆளுங்க பக்கத்து பக்கத்தில் உட்காந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை தவிர எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாத லெவலுக்கு அவர் சொன்ன மாதிரி கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின்னே ஒரு லைன் போட்டே ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சரில் ஒரு சூழ்நிலை வந்தே ஆகும் நல்ல வரவேற்கத்தக்கது தான் இந்த இடத்துல வெங்கடேஸ்வர் உங்க இருக்காது மத்திய அரசு சொல்லும்போது சில தளர்வுகள் இந்தந்த துறைகள் இந்தந்த குறைந்தபட்ச பணியாளர்களுடைய இயங்கலாம் அப்படின்ற மாதிரி சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அவசியம் தேவைப்படுற ஒன்று தான் பாமர மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன இருக்குன்னா ஒரு பக்கம் கடுமையான ஊரடங்கு நீங்க சாலைகள்ல செல்லக்கூடாது உரிய அனுமதி இல்லாம செல்ல கூடாது மறுபக்கம் குறைந்தபட்சம் ஒரு முப்பத்தி மூன்று சதவீத தொழிலாளர்களோட இந்த நிறுவனங்கள் இயங்கலான்ட்டு இது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று முரண்படுதுன்னு நினைக்கிறீங்களா நான் முரண்படுதுன்னு நினைக்கல நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி பாருங்களேன் நீங்கள் வந்து முழுசாக அந்த ரெட் சோனு ஆரஞ்ச் ஜோன் க்ரீன் ஜோனு பிரிச்சுக்கோங்க இப்போ ஆரஞ்சு ஜோனும் கிரீ ரெட் சோன்லேருந்து பெரிய அளவில் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது அது மிக தெளிவாக இப்போ க்ரீன் ஜோன் அப்படிங்கிறதுல இப்போ ஒரு சில பகுதிகள் இருக்குது பெருவாக பெரும்பாலும் ஊரக பகுதிகள்னு சொல்கிறோம் அதாவது நகரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எசீசன் அதாவது சிறப்பு பொருளாதார மண்டங்கள் அல்லது பெரிய தொழிற்சாலைகள் இவர்கள் தங்களுடைய தொழில்களை தொடங்கலாம் அதுவும் எப்படி தொடங்கலாம் என்றால் முப்பத்தி மூணு சதவீதமாக இருக்கக்கூடிய அதாவது இருக்கக்கூடிய இடத்துல அதிகபட்சமாக நீங்க இடைவெளியை விட்டு உங்கள் தொழில் இருக்கக்கூடிய பணியாளர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் தொழில்களை தொடங்கலாம் எப்படி தொடங்கலாம் அவர்களை மீண்டும் நீங்க வெளியே அனுப்ப சாப்பாடு போட்டு அவர்களுக்கு தங்குவதற்கு வசதி பண்ணி கொடுத்து அவர்களை நீங்கள் வெளியே அனுப்பாமல் முடிந்தவரை அங்கேயே அவர்களை எங்கேஜ் பண்ணிக்கொண்டு எல்லா நிறுவனங்களுக்கும் பெரிய நிறுவனங்கள் தான் சாத்தியம் சிறிய நிறுவனங்களுக்கு இது சாத்தியம் இல்லை ஆனால் என்னன்னா இது ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் ஒவ்வொருத்தரும் இப்ப நம்ம எப்படி இருக்கோன்னா முழுமையாக கொரோனா தொற்று முழுமையாக அடங்கின பிற்பாடு நாம் தொழில் செய்ய போகலாமா அல்லது அது அடங்க அடங்க நாம் வந்து படிப்படியாக எதெல்லாம் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று போகலாமா இதுக்கு வந்து ரெண்டு நாடுகளுடைய உதாரணத்தை நான் அவங்களுக்கு சொல்லணும் ஆஸ்திரியான்னு ஒரு நாடும் டென்மார்க்குங்கிற நாடும் இதில் வந்து இறங்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ஏப்ரல் பதினாலும் ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி அந்த நாடுகளில் வந்து இந்த மாதிரி தளர்வுகளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மாதம் இந்த மாதிரியான ஊரடங்கு உத்தரவுல இருந்தவங்க அவங்களும் வந்து படிப்படியாக இப்ப வெளியே வராங்க வெளியே வரும்போது நாம இருபத்தெட்டு நாளை நாள் தாண்டி ஆமா இப்ப வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க முதல்ல சின்ன சிறி சிறிய தொழில் சிறிய அதாவது ஸ்மால் பிஸ்னஸஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களை முதல்ல அனுமதிக்கிறாங்க அப்போ அனுமதிச்சிட்டு இப்போவும் சொல்கிறாங்க ஒருவேளை நாளை இப்படி பெற்ற வந்து தொடங்கி நடத்தும் பொழுது ஒருவேளை தொற்று இன்னும் பரவலாகும் போது ஆகிவிட்டால் நாங்கள் வந்து திருப்பி நாங்கள் வந்து வாபஸ் பெற்றுக்கொள்வதற்கான கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறை என்னன்னு பார்க்கணும் இப்போ ஒவ்வொரு நாடுமே இதில் வந்து பாடம் கற்றுக் கொண்டு என்ன செஞ்சால் தொழிலை திருப்பி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கும் போது என்ன சிக்கல் வருகிறது அந்த சிக்கலை நாம் எப்படி சந்திக்கிறோம் நேரத்தில் சரிப்பட வேண்டியது ஏன்னா முழுமையாக இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்தி விட்டு நாம் இறங்குவதா அல்லது வந்து நீங்கள் அதை கட்டுப்படுத்தும் போதே நாம் வந்து இறங்குவதா தமிழக அரசு வந்துட்டு நோய் தொற்றை கண்டுபிடிப்பதற்கான கருவிகள் வாய்ப்பான நேரம் தான் அதனால என்ன நினைக்கிற செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான பகுதிகளில் படிப்படியாக ஒரு வேலைகளை ஆரம்பிக்கும் ஆரம்பித்து பார்ப்போம் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கிறதா இருக்கிறது என்றால் அதை செய்து பார்க்குது அதே மாதிரி நீங்க எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி மேசன் இந்த மாதிரியான சில சில தொழில்கள் சுயமாக உடல் உழைப்பு சார்ந்த தொழிலாளர்களும் அவர்களை வந்து பணிக்கு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவர்களும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சப்ளை செயின் ஃபுல்லா இல்லாதனால அவங்களுக்கு போய் தேவைப்படக்கூடிய உதிரி பாகங்கள் கூட வாங்க முடியாது ஆனால் அவர்களால் நேரடியாக சென்று செய்யக்கூடிய வேலைகள் என்னவோ அதை செய்து கொடுத்து அவர்களால் வந்து வருமானம் ஈட்ட முடியும் அதாவது என்னென்னலாம் வந்து நம்ம இந்த நேரடியாக இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு அதை வந்து அதை தொடாமல் எவ்வளவு தூரம் வேலைகளை ஆரம்பிக்க முடியும்

அந்த ஆலைகள் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மனித வளத்தை கொண்டே சமூக இடைவெளியை வைத்துக் கொண்டு அவங்க ஓகே இந்த இடத்துல நான் ரகு சார் உங்ககிட்ட கேட்குறது என்ன ஜிடிபி சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில அதிகபட்ச பங்களிப்பை தரது வந்துட்டு முதல்ல சேவைத்துறையாகவும் அடுத்த தொழில் துறையாகவும் கடைசியாக வேளாண் துறையாகவும் இருக்கு இப்போ தமிழ்நாடுன்றது சேவைத்துறையில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு ஏன்னா இங்க தான் ஐடி செக்டார் சொல்லக்கூடிய தொழில் தகவல் தொடர்பு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு இந்த முப்பத்தி மூணு சதவீதத்தோடு சேவை துறை இயங்குவதற்கான கட்டமைப்பு இல்லாட்டி சாத்தியம் நமக்கு இருக்கா இருக்குங்க ஆக்சுவலாக நீங்கள் ஐடி செக்டர் நம்ம பண்ணி பேசுறது பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டிலேயே வேலை செய்யக்கூடிய மோஸ்ட்லி ஒர்க் அட் ஹோம் அதிகமாக பொருந்தும் அவங்க வந்து ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் அவங்க வந்து வீட்டில் உட்காந்து வேலை செய்கிறாங்க ஆனால் சேவைத்துறைன்றது அப்படி இல்லை சில இதில் வந்து பிசிக்கலாக இருந்தே ஆணும் அது இல்லைன்னா முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது நான் சொன்ன எக்ஸாம்பிள் நீங்கள் கஸ்டம்ஸே எடுத்துட்டிங்கன்னா கூட அது சேவைத்துறை தான் ஆனால் எல்லாமே டிஜிட்டலாக இருக்கிறதுனால தேவையில்லை இப்போ போர்ட்ரஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா மினிமம் ஆளுங்களை வச்சு தான் வேலை செஞ்சுருக்காங்க ஆனால் வேலை நல்லா நடந்துகிட்ருக்கு எந்த வேலையும் நிற்கலை இதே இதை வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணுன்னா முடியாது இப்போ கவர்மெண்ட்டோட அவங்களோட ஃபோக்கஸ் இப்போதைக்கு அக்ரிகல்ச்சரல் இந்த ஃபார்மசுட்டிக்கல் மெடிசன் அந்த மாதிரி இருந்துட்டு அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியை திருப்பி ரிவைவ் பண்ண முடியுமே தவிர அப்படியே முன் நேற்று வரைக்கும் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தது அடுத்த நாள்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடக்ஷன் தான் நடக்க இல்லை நீங்கள் முக்கியமான காரணம் என்னன்னு பாருங்கள் அப்படியே ஒரு சுச்சுவேஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடக்ஷனே வந்து எடுத்தால் கூட அத்தியாவசியமான பொருளை தவிர மற்ற பொருள் இப்போதைக்கு யாரும் வாங்க போகிறது இல்லை இன்னைக்கு முறை உணவு மருத்துவ மருத்துவகரணங்கள் இப்போதைக்கு யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு என்ன ஆகுமோன்ற பயத்தினாலேயே வாங்க மாட்டாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல எந்தையாவது ஒரு தொழில்துறை ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்பாங்களா ஏன்னா அவங்களுக்கு இப்போதையே தேவை

அரசாங்கம் அவங்க செய்ய வேண்டியது செஞ்சுன்னு இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் மருத்துவம் அவங்க வந்து அவங்களோட கஷ்டத்தை கூட பார்க்காம எல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க அதுவும் நடக்கிறது இப் தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்காங்க அது ஆனால் ஸ்லோதாக தான் நடக்க போகிறது மக்களை எடுத்துக்கோங்க அவங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கான்றது என்னோட இதே இடத்துல நான் உங்கள் தொழில்துறை வைத்து என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து ஏற்றுமதியான இறக்குமதியில் இருக்கீங்க சுங்கத்துறையில் இருக்கீங்க கொரோனா என்பதே ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு வியாதியாக தான் இந்தியாவுக்கு இருக்குது வெளிநாடுகளிலிருந்து வந்த பயணிகளாலையும் வெளிநாடுகள் உருவாகி உலகம் முழுக்கும் நீங்க நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வர வைக்கக்கூடிய பொருட்கள் நீங்கள் ஆகாய மார்க்கமாக இருந்தாலும் சரி இல்லை துறைமுகத்தினுடைய கப்பல் வழியா வரதாக இருந்தாலும் சரி அந்த சரக்குகள் எந்த அளவுக்கு நோய் தொற்று பாதிப்பிலிருந்து வெளியே வந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அது எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் அதுக்கான என்ன கட்டமைப்பு நம்மகிட்ட இருக்குது சரிங்க இந்த இந்த வைரஸ் கோவிட் நைன்டீன் அப்படின்னு சொல்கிற வைரஸ் அது ஒரு ஆர்கானிக் இது மேலே தான் வாழ முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரு உண்டு மேலே வாழ முடியாது அப்படியே அது இருக்கிறதா இருந்ததுன்னா கூட பன்னெரண்டு மணி நேரம் தான் அதால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது பட் அதுதான் எல்லாமே உலகமே நம்புறது ஒரு நீங்கள் ஒரு கப்பலில் ஒரு பொருள் வர்றது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து கடலில் மூணு வாரம் இருக்குது மினிமம் அந்த மூணு இவங்க மணி பதினாலு நாள் தான் அதெல்லாம் தாண்டி தான் இந்த பொருள் வருது நாம் மனுஷங்களை பற்றி பேசவே இல்லை ஏன்னா மனுஷங்க வந்து கோவிட் கேரியர்ஸ் ஆகிடுறாங்க ஆனால் பொருள் கேரியர்ஸ் ஆக முடியாது ஏன்னா அது அது வர ஹீட்டிலையும் அது வர அந்த பதினாலுக்கு நாளைக்கு மேலே ஆர்த்த நாள் வர காலத்துக்கும் சமமாக போகுது தாண்டி இருக்கிறதுனால வர முடியாது அது கடல்ல பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏற்காரு கோபனே எடுத்துட்டீங்கன்னா கூட அது வந்ததுன்னா கூட அதை வந்து அவங்க குவாரண்டைன் பண்ணி தான் அனுப்புகிறாங்களே தவிர நீங்கள் உடனே எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அனுப்புறதே இல்லை அது வர்றதுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அது பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே தான் ஆறுது அதனால ஒரு பொருள் மூலியமா கொரோனா வைரஸ் வந்து இம்போர்ட்டட் வைரஸ் ஒத்துக்கிறேன் ஆனால் இம்போர்ட் பண்ணுறது ஒரு மனித ரூபத்தில் தானே தவிர பொருட்கொழிகள் வர சான்ஸே இல்லை அப்போ தொழில்துறை நல்ல நம்பிக்கை செய்து செய்யுது இந்த இடத்துல வெங்கடேஷ் சார் நான் கேட்கறதுனா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தொழில் மையங்கள்ட்டு நம்ம பல ஊர்கள் குறிப்பிடலாம் நாமக்கல் சேலம் ஈரோடு திருப்பூர் கோவை சென்னையில் கிண்டி அம்பத்தூர் அண்ட் இந்த மாதிரியான தொழில் மையங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாளாக முப்பது நாளாக வந்துட்டு அப்படியே முடங்கி இருக்குது இப்போ அதை வந்துட்டு அதுக்கான உருவாக்குறதுக்கான மீண்டும் இயங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு வந்துட்டு மெல்ல மெல்ல எடுக்கிறாங்க அப்படின்றப்ப இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த ஏற்றுமதி பண்ணக்கூடிய இல்லை வெளிநாடுகள் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வேறு நாடுகளுக்கு போய்விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா நமக்கான அந்த உதாரணத்துக்கு இந்த ஜவுளித்துறை எடுத்துக்கிட்டோம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அவங்க திருப்பூரில் பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க அவங்க பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இப்போ இந்த கொரோனா அச்சத்தின் காரணமாக இந்த ஏற்றுமதி இருக்குமையில் பாதிப்பற வாய்ப்பு இருக்கா அடிப்படையில் பாதிப்பு இருக்குது நான் அதில் வந்து குறைய சொல்லலை ஏன்னா எல்லாமே நீங்கள் தயாரித்த பொருள்கள் அத்தனையுமே உங்களிடம் தேங்கி போயிருக்கிறது நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய அடிப்படை சரக்குகள் தேங்கி போயிருக்கின்றன நீங்கள் இருந்து நீங்கள் அந்த சரக்குகளை நீங்கள் இனிமேல் தான் உற்பத்தியாக மாற்ற போகிறீங்க என் ப்ராடக்டாக மாற்ற போகிறீங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து அதற்கான சரக்குகளும் உங்கள்கிட்ட தேங்கி போயிருக்குது தயாரித்து வைத்திருக்கக்கூடிய இன்வென்ட்ரியும் உங்கள்கிட்ட தேங்கி போயிருக்குது இது மற்ற நாடுகள் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து இதை முந்திக்கொள்வார்களா என்றால் எந்த நாடுமே இன்னைக்கு முந்திக்கொள்ள முடியாத சூழ்நிலை தான் எல்லாருமே எல்லாருமே எந்த நாட்டிலேருந்துமே இப்போ நீங்கள் வந்து இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் கிடையாது ஆல்மோஸ்ட் நீங்க வந்து மெடிசின்ஸை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பொருளும் பெரிய அளவுல போயிட்டு வரது கிடையாது இல்ல நீங்க வந்து மேபி மாஸ்க்கு பிபி இந்த மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வெளிநாடுகளுக்கு போறது வருதே தவிர மத்தபடி இன்ஃபேக்ட் மாநிலத்துக்கு விட்டு மாநிலம் கூட நீங்க வந்து பயணங்கள் சரக்கு போக்குவரத்துங்கிறது இருக்கு சரக்கு போக்குவரத்துக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுத்திருக்கிறாங்க இந்தியால வெளிநாடுகள்ல அந்த மாதிரியான அனுமதி கூட இன்னும் நமக்கு கிடைக்கல அப்போ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க ஒரு பெரு இப்போ உங்க கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் முதலீடு செய்து வைத்த அல்லது வந்து இந்த பொருட்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு தேக்கம் இருக்கிறது அந்த தேக்கத்தினால் ஒரு பொருளாதார நஷ்டம் இருக்கிறதா இருக்கிறது அதனால வந்து நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டதா வாய்ப்பு போய்விட்டதான்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துக்க நமக்கு இந்தியாவுக்கு இருக்கிற அதே தான் உலகம் வேற யாரோ ஒருத்தர் நாடு அதாவது இப்படி இப்படி சொல்லணும்னா இப்ப நீங்க வந்து இப்ப சைனாவே நீங்க ஒரு அந்த ஊஹான் பகுதியை மட்டும் இன்னைக்கு கண்டெய்ன் பண்ணி விட்டு பக்கத்துல இருக்க ரெண்டு பகுதிகளிலிருந்து நீங்க திருப்பியும் தொழிலை தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள் என்ன ஏற்றுமதி செய்கிறார்கள்னா திருப்பி மாஸ்க் தான் ஏற்றுமதி திருப்பி பிபிஇ தான் ஏற்றுமதி செய்கிறார்கள் திருப்பியும் மருந்துகள் தான் ஏற்றுமதி செய்கிறார்கள்தோட வேற பொருட்களை ஒன்றும் இன்னும் ஏற்றுமதி செய்யலாம் அப்போ பெரிய இலை இல்லை அதெல்லாம் நீங்க இந்தியாவுக்கே வர வேண்டிய ஏராளமான பொருட்கள் வரல அப்போ அப்போ நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைய காலகட்டத்தின் தேவையை ஒட்டி இருக்கக்கூடிய சரக்குகள் மட்டும்தான் நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அது இறக்குமதி செய்யப்படுகின்றதே தவிர இதர பொருட்கள் எதுவும் பெருசாக நீங்க போகவே இல்லை என்ன நஷ்டம்னா பெரிஷபிள் கூட்ஸில் தான் இது நஷ்டம் இப்போ நீங்க வந்து கெட்டு போயிடும் நீங்க அங்கேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க சிம்லாலேருந்து வருது அப்படின்னா அது எங்கேயோ நிச்சயமாக மாட்டிக்கொண்டிருக்கும் இல்லை நீங்க பால் உற்பத்தி அதிகமா பண்ணிவிட்டீர்கள் அதை வந்து நீங்க உங்களால போய் அந்த மாதிரி இருந்தா அதெல்லாம் தான் நிச்சயம் பெரிய சிக்கல் இருக்குங்க நான் பெரிஷபிளுக்கு உற்பத்தி செய்து பொருட்கள் இருக்கக்கூடிய பொருட்கள் இருந்தால் நிச்சயமா அதெல்லாம் இருக்கும் அதை நீங்க நிலைமை சீரான பிற்பாடு தான் நம்ம அனுப்பணும் இதுல ஒரு பொருளாதார நஷ்டம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது நான் அதை குறையே சொல்லவில்லை இந்த இடத்துலதான் நான் திருப்பி திருப்பி அரசாங்கத்தை நான் வந்து கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த இடத்தில் அவர்களை மீண்டும் இயங்க வைப்பதற்கு தேவையான பொருளாதார உதவிகளை வங்கிகள் மூலமா செய்யுங்கள் இப்போ நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் அமெரிக்காவில் வந்து ஸ்மால் பிஸ்னஸஸுக்கு வந்து கொடுக்கறதுக்கு அவர் மொத்தத்தில் ஒரு ரெண்டு ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து அனு அனுமதிச்சிருக்கிறார் அதில் ஒரு காரியம் பண்ணியிருக்கிறார் என்னென்னா இதே வங்கிகள் வழியாக இந்த ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு பணம் கொடுக்கறதுக்கு வழி பண்ணியிருக்கிறார் ஆனால் என்னென்னா வங்கிகளுக்கு இந்த பணம் கொடுக்க ஆரம்பித்தோம்னா அது நாளைக்கு வாரா கடன்களாக மாறிவிடலாம் அது அந்த வங்கிகளுக்கு தலைமையில் பெரிய சுமையாக மாறிவிடலாம் அதனால் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஒன்று அமெரிக்காவில் உருவாக்கியிருக்கிறார் அந்த சிறப்பு தொகுப்பு நிதியம்னு பெறாங்களே அதை உருவாக்குவதன் மூலமாக வங்கிகள் அதிலேருந்து கடன் வாங்கி கீழே தேவைப்படக்கூடிய அத்தனை சிறு தொழில்களுக்கும் கடன் கொடுக்கறாங்க விநியோகிக்கக்கூடிய ஒரு தபால்காரர் வேலையை தான் வங்கி அதனால என்ன ஆதுனா அந்த வங்கிகள் மேல் பெரிய சுமை இல்லை அப்ப என்ன ஆதுனா நாளைக்கு அரசாங்கம் கொடுக்கப்பட்ட பணம் திரும்பி வரும்போது நேரடியாக அரசாங்கத்திற்கு அந்த நிதியத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்ப இயல்பாவே ஒரு விஷயம் புரியுது அப்ப அந்த பணம் நேரடியாக தேவைப்படக்கூடிய சிறு தொழில்களுக்கு கடன் போய் சேர்கிறது இதன் மூலமாக உங்களுக்கு வங்கிகளுக்கு பெரிய சுமை இல்லை ஆனால் அவர்கள் வெறும் தபால்காரர்களான சிறப்பான வேலையை செய்ய முடியும் இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையோடு நீங்கள் செய்யும்போது தான் ஏன்னா வங்கிகளுக்கு ஒரு பயம் இருக்கிறது அந்த பயம் பயத்தை நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படி செய்யும் போது இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் அத்தனைக்குமே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று நீங்க சொல்ற அந்த பெரு நிறுவனங்கள் சிறு குறு ஓகே குடிசை தொழில்கிறது தமிழ்நாட்டில் மிக மிக பெரிய அளவுக்கு சிவகாசின்றது பெரிய தொழில் மண்டலமாக இருந்தாலும் அதுல தொண்ணூறு சதவீதம் குடிசை தொழில் தான் இருக்கு அப்படின்றப்ப இந்த குடிசை தொழில்கள் இந்த நாற்பது நாள் இயங்காமல் இருக்கும் போது கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு தங்களுடைய அத்தனை மூலதனத்தையும் போட்டு தான் குடிசை தொழில் பண்றாங்க அதுல இருந்தா எடுத்து அவங்க அன்றாட உணவுகளுக்கு பயன்படுத்துறாங்க இந்த குடிசை தொழிலுக்கு என்ன மாதிரி அணுகுமுறை

ஆவணங்கள் இல்லை என்பதை பார்த்து நீங்க ஒருவேளை ஆவணங்கள் வைத்திருந்தால் ஏற்கனவே அவர்களுக்கான உதவி தொகைகளை நிச்சயமா அரசாங்கத்திடம் பெற்றிருப்பார் இல்லாதவர்களை நீங்கள் கண்டுபிடிங்கள் அவர்களுக்கான உதவிகளை செய்யுங்கள் அப்போ இயல்பாகவே நீங்க சொல்லக்கூடிய குடிசை இருந்து அத்தனை பேருக்குமே நேரடியாக இந்த உதவி தொகை என்பது போய் சேரும் நாங்க அவர் சொன்னதுக்கு ஒன்றே ரெண்டே ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் அவர் சொன்னதை நாங்க வந்து சேம்பர்ல இருந்து இதே ப்ரொபோசல் ரைட்டிங்ல கொடுத்துருக்கோம் நல்ல இதே இந்த டைரக்ட் அந்த பெனிஃபிட் போய் சேர்றதுக்காகவும் என்பிஏ வரக்கூடாதுன்றதுக்காகவும் சேம்பர்லேருந்து எஸ்பெஷலி எம்எஸ்எம்இக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நாங்கள் ரைட்டிங்கில் ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குமான்னு உண்மையில் என்னோடய பர்சனல் வியூ இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரி எங்கள் தொழிலை வச்சு நான் சொல்கிறேன் இது ஆப்பர்ச்சுனிட்டிங்க இது ஒரு வாய்ப்பு வாய்ப்பு பெரிய வாய்ப்புங்க நான் வந்து தனிப்பட்ட கண்ட்ரி வந்து பேர் சொல்லலை ஆனால் இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கு மூல காரணம் ஒரு நாடு அந்த நாடுதான் இன்னைக்கு வந்து எக்கானமிய வந்து ஓரளவுக்கு உலகத்துக்கே டிசைட் பண்றது அந்த நாடு கொஞ்சம் கொஞ்சம் சரி அப்படி இருக்கும் போது உலகம் அவங்களை தள்ளி வைக்கும் அந்த மாதிரி தள்ளி வைக்கும் போது அந்த நாட்டிடம் இருந்தாலே இப்போ வந்துட்டு இந்த ராபிட் டெஸ்ட் கிட் அப்படின்ற கூடிய அந்த இன்னைக்கு பேசி உபகர தோப்புகள் நம்ம வாங்கறோம் நீங்க இன்னைக்கு பேசுறீங்க நாளைக்கு நீங்க வேணா பாருங்க உலகம் அவர்களை ஒதுக்கி வைக்கும் அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கும் போது இந்தியாக்கு அவர் சொன்ன மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஆப்பர்ச்சுனிட்டி அதுவா வரும் அதை நாம வந்து யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைட் பண்ண போறோம் நிகழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட சுருக்கமா உங்களுடைய இறுதி பதிவு ஒண்ணு கேட்க விரும்புறேன் ஏப்ரல் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இப்போ வாக்கில் நீங்கள் வந்துட்டு சில பரிந்துரைகளை அரசுக்கிட்ட கொடுத்துருப்பீங்க மே மூன்றாம் தேதிக்கு பிறகு இந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு சிறிய பரிந்துரையாக நீங்கள் முதல்ல எதை வைக்க விரும்புகிறீங்க சுருக்கமாக எந்தெந்த இப்போ வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் விட்டுடலாம் ஃபார்மசிட்டிகளை விட்டுடலாம் அத்தியாவசியமான பொருட்களை விட்டுடலாம்ல எந்தெந்த துறையால் உழைப்பாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் அதிகமான வாய்ப்பு கிடைக்குமோ அந்த தொழிலெல்லாம் முதல்ல பண்ணணும் அஞ்சாயிரம் கண்டாயிரம் தேங்கி இருக்குங்க

இதை ஒருங்கிணைத்து செய்வது என்று மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன் இந்த பெருந்தொற்றை மத்திய மாநில அரசுகள் எவ்வாறு சிறப்பாக கையாண்டு வருகின்றனோ அதே போன்று தொழில்துறையை மேம்படுத்த நடவடிக்கையும் எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு புதிய வெளிச்சு நிகழ்ச்சியை செய்கிறேன் நன்றி வணக்கம்